ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் ஆசீர்வாதத்தோடு எல்லாரும் நல்லா இருப்போம், எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். அன்பு குழந்தையே, நீ எதுக்காகவும் கலங்காத. என்னுடைய பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் பெற்ற செல்ல குழந்தையான உனக்காகவே உன் சாயப்பா உன் பிரார்த்தனைகளையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கிறேன் செல்லமே. நான் உன் மீது வைத்திருக்கும் அன்பு ஒருபோதுமே அழியாது. உன் தேவைகளையெல்லாம் விரைவிலேயே பூர்த்தி செய்யப் போகிறேன். அதற்கான உனக்கான நல்ல நாளும் கூடிய விரைவில் வரப்போகுது. உன்னுடைய கண்ணீரால் நானே கலங்கி போய் நிற்கிறேன் செல்லமே. நீ அனுபவித்த வழிகளும் உன் சூழ்நிலைகளும் உன்னை எப்படி பாதித்ததுன்னு நினைச்சாலே என் மனம் கலங்கத்தான் செய்கிறது. அதனால்தான் உனது கஷ்டகாலங்கள் எல்லாத்தையுமே முறியடிக்கப் போகிறேன். உன்னுடைய சந்தோஷத்திலும் துக்கத்திலும் நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக வருத்தப்படுகிறாய் செல்லமே? இனி உன் வாழ்க்கையில் இருக்கும் இருளெல்லாம் விலகி சந்தோஷம் பிரகாச ஒளியாக மலரப்போகுது. நம் வாழ்க்கை அவ்வளவுதான் நினச்சி கண்ணீர் விட்டு கலங்காது செல்லமே. என்ன நடந்தாலும் சரி, அத்தனையையும் தலைகீழாக மாற்றியமைக்கக்கூடிய சக்தி படைத்தவன் உன் சாயப்பாங்கிறத ஒருபோதும் மறக்காத. நான் இருக்கிறேங்கிற வார்த்தையின் அர்த்தம் எல்லோருக்கும் அவ்வளவு சுலபமாக புரிந்து விடாது. அனைத்தையும் இழந்து விட்டவர்களுக்கும் தாங்க முடியாத கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கும் மட்டும்தான் நான் இருக்கிறேன்ற அர்த்தம் புரியும். உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கேன் செல்லமே. அனைத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிரு. உன்னை நிம்மதியாகவும் உன் சந்ததியை வளமாகவும் வாழ வைக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன். உன்னுடைய பண கஷ்டம் எல்லாமே தீரப்போகுது செல்லமே. நீ நினச்ச காரியங்களெல்லாம் கைகூடி வரப்போகுது. நீ யாரிடமும் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. வழிகள் நிறைந்த வாழ்க்கையை அடியோடு மறைய செய்கிறேன். மற்றவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சினா முதல்ல உன் நம்பிக்கையை கொடு. உனக்காக படைக்கப்பட்டது உனக்குத்தான் தங்கமே. நான் எத்தனை காலமானாலும் நீ என்னிடம் கேட்டதை உனக்கு கொடுக்காமல் இருக்கவே மாட்டேன். நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் சரி, உன் சாயப்பா நான் உனக்காக எடுத்து வைத்ததை நிச்சயம் உன்கிட்ட சேர்ப்பேன். உனக்கான நல்லது நடக்கும் நாள் கூடிய விரைவில் வரப்போகுது. உண்மையான அன்புக்கு எப்பொழுதுமே உன் சாயப்பா நான் அடிமையாய்த்தான் இருப்பேன் செல்லமே. எண்ணங்களின் பாதையில்தான் சொர்க்கம் வலுப்பெறும். அதனால் உன் மனதின் நல்ல எண்ணங்களை உரமாக போட்டுவே. அதன் மூலமாக உன் செயல்கள் எல்லாமே சக்தி பெறும் செல்லமே. அந்த சக்தியின் மூலமாகவே உனக்கான காரியங்களையெல்லாம் நான் வெற்றிகரமாக நடத்தி கொடுக்கிறேன். உன் மனம் மகிழும்படியாக உனக்கான நல்லது வரும் வியாழக்கிழமைக்குள்ளாகவே உன் வீட்டில் நடக்கும் செல்லமே. நீ எவ்வளவு கஷ்டத்தில் இருக்க, உன் மனசில் எவ்வளவு துன்பம் இருக்குன்னு எல்லாமே எனக்கு தெரியும். இந்த கஷ்டமெல்லாம் இன்னும் ஓரிரு நாட்களில் ஒரு நல்ல முடிவை எட்டும். இந்த உலகத்திலேயே எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உன் சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும் வரையிலும் நீ வருத்தப்படவே வேண்டாம் செல்லமே. என் வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து நான் சொன்னபடி நம்பிக்கையோடு இருக்கும் என் செல்ல பிள்ளையாகிய உனக்கு நீ தேடியதெல்லாம் கிடைக்கும்படி செய்கிறேன். என்னுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு துணையாக இருந்து நல்லது நடக்கும். ஓம் சாய்ரா.